கரியமால் தங்கையாகி கரிய நாகம் ரூபம் கொண்டு கலிகாலத்தில் அனைவரையும் காக்கும் பொருட்டு அன்னை மகாசக்தி கருமாரி என்ற திருநாமத்தில் திரு அவதாரம் புரிந்தாள். இந்த கரிய நாகங்கள் வசிக்கின்ற க்ஷேத்திரத்தில் அன்னை வசித்து எல்லோருக்கும் நலன்களையும் வளங்களையும் சேர்க்கின்றாள். நான் பத்ரிநாதத்திற்கு சென்றிருக்கும் பொழுதில் அங்கு வந்து எனக்கு கிடைத்த ஒரு பெரிய அரும் காட்சி தான் திருக்காட்சி. அம்பாள் கொடுத்த பெரும் காட்சி இந்த காட்சி. அனைத்துமே நாகஸ்வரூபமாக அன்னை அவள் காட்சி கொடுத்தாள். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த காட்சி தான் இந்த திருவுருவம். எனக்கு ஒரு ஆக்ஞையை பிறப்பித்தார், இந்த திருவுருவத்திலேயே என்னை பிரதிஷ்டை செய்வாயாக. அப்படி நான் பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது என்னை சுற்றி தேவலோகத்தினுடைய அஷ்டநாகங்கள் புடைசூட, அந்த அஷ்டநாகங்கள் அல்லாமல் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது என்ற நாகங்களும் அருகாமையில் பரிவார தேவர்களாக நிற்க அஷ்டநாகங்கள் புடைசூட அன்னை அவள் கரிய நாகஸ்வரூபமாக இங்கு மத்தியத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். உலகத்தில் எங்குமே இப்படிப்பட்ட திருவுருவத்தை அன்னை அவள் திருக்காட்சி நல்கியது இல்லை. இந்த அன்னையவளினுடைய இந்த திருக்காட்சியானது பார்ப்பதற்கு அபூர்வம் மட்டுமல்ல, அனைத்துமே வந்து அன்னையினுடைய திருவுருவமானது கரிய நாகஸ்வரூபமாகவே அமர்ந்திருக்கின்றது. தலை நாகமாகவும், இரு கரங்கள் நாகமாகவும், தனங்கள் நாகமாகவும், அவளுடைய ஸ்தானங்கள் நாகமாகவும், கால்கள் நாகமாகவும், அது மட்டுமல்லாமல் தன் பாதத்திற்கு கீழாக சந்திரனை தாங்கியும் தலைக்கு மேலாக சூரியனை தாங்கியும் இருக்கின்றார். அந்த சூரியனை ராகு கேது என்று சொல்லக்கூடிய இரு பாம்புகள் இரண்டும் சூரியனை சென்று அது கவ்வும் பொழுது அன்னையவள் அபயகரம் நீட்டி காக்கின்றார். சந்திரனை கவ்வும் பொழுது தன்னுடைய வரதத்தினால் அதை காக்கின்றார். இப்படி தத்துவமாக அன்னையவள் கரியனாக சுரூபத்தினால் அமர்ந்து அருள் புரிகின்றாள். அழகாக படம் எடுத்து கருணாக வடிவெடுத்து அழகாக படம் எடுத்து சரிராடும் நாக கறி மாறி Everybody's
குறிப்பாக இந்தியாவில் குறிப்பிட்ட சில க்ஷேத்திரங்களில்தான் கரிய நாகங்கள் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதில் குறிப்பாக அன்னை கரிய மாரியாக இங்கு அவதாரம் செய்தாள் என்பதற்கு ஒரே சாட்சி இந்த திருவடிசூலத்தில் எங்கும் இந்த வனத்தில் கரிய நாகங்கள், அதாவது ஆங்கிலத்தில் கிங் கோப்ரா என்று குறிப்பிடுவார்கள், அந்த கரிய நாகம் இருக்கின்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம். அன்னை அவள் இங்கு கரிய நாக திருக்காட்சி அளித்து அமர்ந்ததினால் இங்கு வருகின்ற பக்தர்கள் ராகு கேது என்ற தோஷத்தினால் திருமண தடைகள், குழந்த வாக்கியம் இல்லாமை, கர்மத்தினால் பீடிக்கப்பட்டு பல காலங்கள் செல்வம் இழந்து வறுமை பிடியில் அகப்பட்டு கொண்டு எக்காரியமும் சுற்றி வளைத்து சென்றாலும் அக்காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கொண்டு இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் பிரதி ஞாயிறு தோறும் மாலை 4:30 to 6 வரையும் அவர்களுடைய திருக்கரங்களினாலேயே அபிஷேகம் செய்யலாம். அப்படி திருக்கரங்களினால் அபிஷேகம் செய்யப்படும் பொழுது அவர்கள் தோஷங்கள் அகன்று நல்வினை பெற்று நற்பேறுகளை பெற்று எல்லா பாக்கியங்களையும் பெற்று அவர்கள் அத்தனை கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷங்களை அடைவார்கள். அவள் கருணையின் உருவானவள், அதனால்தான் அவள் கருமாரி, கருணையே வடிவாகி கருமாரி என்ற திருநாமம் பெற்று அருட்சக்தியாக வாக்கு தேவதையாக இங்கே அருள் புரிகின்றாள். திருவடி சூலம் அமந்த கரிமாரி, திருவடி சூலம் அமந்த கரிமாரி, உருவங்கள் ஏழு கொண்டே அருளாட்சி செய்தே, உருவங்கள் ஏழு கொண்டே அருளாட்சி செய்தே, திருவடி சூலம் அமந்த கரிமாரி, திருவடி சூலம் அமந்த கரிமாரி. பிரம்மத்தின் வித்தான ஜெகஜோதி, தர்மவதி தாயும் நீயாகி, அனாதியில் காட்சி தந்த பிரம்ம கன்னி நீ, அனாதியில் காட்சி தந்த பிரம்ம கன்னி, அணுவும் அசையாது புனையன்றி, புனையன்றி அணுவும் அசையாது புனையன்றி. கரிமாரி திருவடி சூலம் அமர்ந்த கரிமாரி, அந்தராத்மாவில் அற்பவனி வந்த சுந்தரிய கண்ணபடி, தேவர்கள் போற்றுகின்ற மனோன்மணி, இந்தாதி தேவர்கள் போற்றுகின்ற மனோன்மணி, உனை நாவார பாடுவதே எங்கள் பணி, உனை நாவார பாடுவதே எங்கள் பணி. அந்தராத்மாவில் அன்பவனி வந்த சுந்தரிய கண்ணபடி, திருவடி சூலம் அமர்ந்த கரிமாரி, திருவடி சூலம் அமர்ந்த கரிமாரி. யோகியர்க்கு ஆரங்கம் நான் மறை பொருளுரைத்து, காசியில் வாசம் சேவை சாராட்சி, வட காசியில் வாசம் சேவை சாராட்சி, அன்னையே பூரணியே உமராட்சி,
அமர்ந்த கரிமாரி திருவடி சூலம் அமர்ந்த கரிமாரி இருண்ட தேகம் கொண்ட மாகாளி சண்ட உண்ட மகிஷனையும் மாய்த்தாடி காஞ்சியில் அறம் உரைத்த காமாட்சி திரு காஞ்சியில் அறம் உரைத்த காமாட்சி ஆதிசங்கரனின் தாயேவும் அருளாட்சி ஆதிசங்கரனின் தாயேவும் அருளாட்சி இருண்ட தேகம் கொண்ட மாகாளி சண்ட உண்ட மகிஷனையும் மாய்த்தாடி திருவடி சூலம் அமர்ந்த கரிமாரி திருவடி சூலம் அமர்ந்த கரிமாரி கரிமாரி திருவடி சூலம் அமர்ந்த கரிமாரி பாண்டிய மண்டலம் கண்ட பின்னும் தொண்டை மண்டலம் கண்டோமே தொண்டை மண்டலம் கண்டோமே கண்டிட முன்னிலை துண்டன செய்தனை வண்டன பதமலர் மொய்த்தோமே வண்டன பதமலர் மொய்த்தோமே மறுபடி மறுபடி தோன்றிய திருவடி திருவடி சூலத்தில் வைத்தாயே திருவடி சூலத்தில் வைத்தாயே முற்றிய கலிதனை முற்றிலும் மாத்திட பிரம்மாண்ட நாயகி வந்தாயே பிரம்மாண்ட நாயகி வந்தாயே ஆயுத பாணியே பாய்ந்தருள் சூரியே ஆயுத பாணியே பாய்ந்தருள் சூரியே மாயமா உலகமதில் எமை காக்கவே